ஹலோ நண்பர்களே, இது உங்கள் மாஸ்க் முஞ்சி ஒரு மாற்றத்தை நோக்கி. நாம் இதுக்கு முன்னாடி ரெஸ்டுடிகேட்டா அப்படின்னா என்ன, அதாவது வந்து சிவில் ப்ரொசீஜர் கோடில் ரெஸ்டுடிகேட்டா வந்து கிளைம் பண்ணுறதுக்கு எந்தெந்த கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்றத பற்றி எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இப்போது ரெஸ்டுடிகேட்டா பற்றி தெரிஞ்சிக்கும் போது ரெஸ் சப்ஜுடைஸ் அப்படின்ற வார்த்தையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ரெஸ் சப்ஜுடைஸுடைய கண்டிஷன்ஸ் என்னென்னா, அது எங்கே அப்ளை பண்ணலாம், ஸோ அதோடைய ப்ரொவிஷன் என்ன அப்படின்றது எல்லாமே நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக புரியுங்க. ஸோ நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ ரெஸ் சப்ஜுடைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே வந்து இப்போ ஏக்கும் பிக்கும் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏ வந்து ஒரு கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. ஸோ ஏக்கும் பிக்கும் என்ன பிரச்சனையோ, அதே பிரச்சனைக்காக ஏ வந்து ஒரு கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காருன்ற ஒரே காரணத்துக்காக பி வந்து போயிட்டு இன்னொரு கோர்ட்டில் வந்து ஒரு கேஸை ஃபைல் பண்ணி, ஸோ அந்த கோர்ட்டில் வந்து இப்போ நான் வந்து ஏ ஃபைல் பண்ணியிருக்கிற கேஸுக்கு வந்து வந்து அப்பியர் ஆக மாட்டேன், நீ வந்து நான் ஃபைல் பண்ணுற கேஸுக்கு வந்து அப்பியர் ஆகு அப்படின்ற மாதிரி பி வந்து போயிட்டு இன்னொரு கோர்ட்டில் வந்து ஏ மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு, அதாவது வந்து ஏ வந்து பி மேலே பண்ணியிருக்க கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்கும்போதே பி வந்து ஏ மேலே ஒரு கேஸை ஃபைல் பண்ணியிருக்காரு, அதுவும் ஒரே பிரச்சனைக்காக ஒரே தீர்வை வந்து நோக்கி அவங்க ரெண்டு பேருமே வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்ற பட்சத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபைல் பண்ணியிருக்கிற ஏவுடைய கேஸு தான் வந்து கோர்ட் ஏர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பியோட கேஸ் வந்து எப்போ சப்சிக்வெண்ட்டாக வந்து ஏவோட கேஸ் பெண்டிங்கில் இருக்கிற பட்சத்தில் பி வந்து இப்போ ஃபைல் பண்ண கேஸ் வந்து கோர்ட் வந்து எடுத்துக்க கூடியதாக இருக்காது. ஸோ அதை வந்து யார் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஏ வந்து பி ஃபைல் பண்ணியிருக்கிற கோர்ட்டில் போயிட்டு இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு இந்த இது சேம் டிஸ்பியூட்டில் சேம் பார்ட்டி எனக்கும் ஏக்கும் பிக்கும் இடையில உள்ள பிரச்சனைக்கு கோர்ட்டில் வந்து கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ பி வந்து கோர்ட்டுடைய டைமை வேஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து இங்கே அதே மேட்டருக்கு வந்து இன்னொரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கேஸை வந்து இந்த கோர்ட் வந்து ஏர் பண்ணுறதுக்கு காம்பிடென்சி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 10 ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் கோடில் வந்து அப்ளிகேஷன் போட்டு அவங்க வந்து அந்த கேஸ் ப்ரொசீடிங்ஸை வந்து பி தொடர்ந்த கேஸ் ப்ரொசீடிங்ஸை வந்து ஏவால் ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ இதுதான் ரெஸ் சப்ஜுடைஸ். ஸோ இதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ ரெஸ்டுடிகேட்டரில் பார்த்த மாதிரி இதுக்கும் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷன் எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஸ் சப்ஜுடைஸ் ஃபுல்லாகவே புரிஞ்சிடும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். ஸோ அந்த 6 கண்டிஷன்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து 2 சூட்ஸ் வந்து ஒரே டைமில் வந்து பெண்டிங்கில் இருக்கணும், அதாவது வந்து ஏ வந்து பி மேலே தொடர்ந்த வழக்கும் பி வந்து ஏ மேலே தொடர்ந்த வழக்கும் ரெண்டுமே ஒரே டைமில் வந்து வேறு வேறு கோர்ட்லேயோ இல்லை ஒரே கோர்ட்லேயோ வந்து அது பெண்டிங்கில் இருக்குன்ற பட்சத்தில் வந்து ரெஸ் சப்ஜுடைஸ் வந்து அப்ளை ஆகும். ஸோ செக்ஷன் 10 கீழே வந்து நம்ம பெட்டிஷன் ஃபைல் பண்ணி நம்ம வந்து அதுக்கான கேஸ் ப்ரொசீடிங்ஸை வந்து எது வந்து ரெண்டாவதாக போடப்பட்ட கேஸோ அதோடைய கேஸ் ப்ரொசீடிங்ஸை வந்து நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மொதல் கேஸில் வந்து இருக்கக்கூடிய அதே தீர்வை ரெண்டாவது கேஸில், அதாவது வந்து மொதல் கேஸில் வந்து கோர்ட் வந்து என்ன டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இஷ்யூஸ் மேக் பண்ணி வச்சுருக்காங்களோ அதே இஷ்யூஸை தான் வந்து ரெண்டாவதாக போடப்பட்ட கேஸ்லேயுமே வந்து டிட்டர்மைன் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து ரெஸ் சப்ஜுடைஸ் வந்து அப்ளை ஆகும். ஸோ செக்ஷன் 10 வந்து அப்ளை ஆகும். ஸோ மூணாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு போடப்பட்ட சூட்டு வந்து ஒரே பார்ட்டி அதாவது ஏ வெர்சஸ் பி ஆகும், ரெண்டாவது போடப்பட்ட சூட்டுமே ஒரே பார்ட்டி அதாவது வந்து பி வெர்சஸ்ஏ அப்படின்ற இருக்கிற பட்சத்தில் வந்து ரெண்டு நம்பர் தான், ஆனால் யார் போட்டாங்கன்ற பேர் வந்து ஃபஸ்ட்டு வர்றதுனால ஏ போட்டதுனால ஏ வெர்சஸ் பியும், ரெண்டாவது போடப்பட்ட கேஸ் வந்து பி வந்து ஏ மேலே போட்டதுனால பி வெர்சஸ் ஏவாகவும் இருக்குன்ற பட்சத்தில் ரெண்டு பேருக்குமே அதாவது ரெண்டு பார்ட்டியுமே வந்து ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஏ வெர்சஸ் பி வெர்சஸ் ஏ அப்படின்றக்கிற பட்சத்தில் வந்து ரெஸ் சப்ஜுடைஸ் வந்து அப்ளை ஆகும். ஸோ ரெண்டு கேஸுமே வந்து பெண்டிங்கில் இருக்குது, ஒரே பார்ட்டிக்கு இடையில் இருக்குது, ஒரே இஷ்யூவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து ரெஸ் சப்ஜுடைஸ் வந்து அப்ளை ஆகும். ஸோ நாலாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எய்தர் வந்து சேம் கோர்ட்டில் வந்து அது பெண்டிங்கில் இருக்கணும், இல்லை எனி அதர் கோர்ட் அதாவது வந்து இந்தியாவில் இருக்கிற வேறு எந்த கோர்ட்டில் வேணால் அது பெண்டிங்கில் இருக்கலாம். ஸோ எந்த கோர்ட்டில் பெண்டிங்கில் இருந்தாலுமே வந்து எனி அதர் கோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்ற பட்சத்திலேயே இருந்தாலுமே ரெஸ் சப்ஜுடைஸ் வந்து அப்ளை ஆகும். ஸோ அஞ்சாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஜூரிஸ்டிக்ஷன் அதாவது வந்து அதிகார வரம்பு, அதாவது வந்து ஏ வந்து தொடரப்பட்டு உள்ள கேஸு எந்த அதிகார வரம்பு
உட்பட்ட நீதிமன்றத்தில் வந்து போடப்பட்டிருக்கு அப்படின்ற பட்சத்துலேயும், பி வந்து ஏ மேலே தொடர்ந்த கேஸு அதுவுமே வந்து அதிகார வரம்புக்குட்பட்ட ஒரு நீதிமன்றத்தில் தான் வந்து போடப்பட்டிருக்கு அப்படின்ற பட்சத்தில் வந்து ரெஸ் சப்ஜுடைஸ் வந்து அப்ளை ஆகும். ஸோ எதுவுமே வந்து கம்பீட்டன்ட் கோர்ட்டில் போடாமல் வேறு ஏதாச்சும் வந்து தப்பான ஜூரிஸ்டிக்ஷனில் போட்டிருக்காங்கன்ற பட்சத்தில் வந்து ரெஸ் சப்ஜுடைஸ் வந்து அப்ளை ஆகாது. ஸோ ரெண்டுமே அந்த அதிகார வரம்புக்கு உட்பட்ட நீதிமன்றத்தில் வந்து ரெண்டு கேஸுமே வந்து வேறு வேறு கோர்ட்டு வேறு வேறு ஜூரிஸ்டிக்ஷன் வேறு வேறு கோர்ட்டாக இருந்தாலுமே வந்து ரெண்டுமே வந்து அந்த அதிகார வரம்புக்கு உட்பட்ட ஒரு நீதிமன்றத்தில் இருக்கிற பட்சத்தில் வந்து ரெஸ் சப்ஜுடைஸ் வந்து அப்ளை ஆகும். ஸோ ஆறாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டைட்டில், அதாவது வந்து இப்போ லேண்ட்லார்ட் அப்புறமா டெனன்ட் அப்படின்றது எல்லாமே வந்து ஒரு டைட்டில் தான், இப்போ ஓனர்ஷிப் அப்படின்றது எல்லாமே ஒரு டைட்டில் தான். ஸோ அந்த ஏ வந்து தொடரப்பட்டு உள்ள கேஸில் வந்து ஏ வந்து எந்த டைட்டிலில் வந்து கிளைம் பண்ணுறாரு, இல்லை எந்த டைட்டிலில் வந்து ஒரு முன்னிறுத்தி அவர் வந்து அந்த கேஸை வந்து வாதாடுறாரு அப்படின்ற பட்சத்து அப்படின் இருக்குதோ, அதே மாதிரி தான் வந்து ரெண்டாவதாக போடப்பட்டு உள்ள கேஸ்லேயுமே வந்து பி வந்து அதே சேம் டைட்டிலில் தான், அதாவது வந்து பியோட டைட்டில் என்னவோ ஏ போடப்பட்ட கேஸில் வந்து பியோட டைட்டில் என்னவோ அதே மாதிரி தான் பி போடப்பட்ட கேஸ்லேயும் பியோட டைட்டிலாக இருக்குது, அதையே தான் ஒரு மென்ஷன் பண்ணி கேட்குறாருன்ற பட்சத்தில் வந்து ரெஸ் சப்ஜுடைஸ் வந்து அப்ளை ஆகும். ஸோ இந்த ஆறு கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகும்போது செக்ஷன் 10 படி வந்து ரெஸ் சப்ஜுடைஸை வந்து அப்ளை பண்ணி அந்த ரெண்டாவதாக போடப்பட்டு உள்ள கேஸு ரெண்டாவதாக வந்து தொடரப்பட்டு உள்ள கேஸ் வந்து அதோடைய ரெண்டு கேஸுமே பெண்டிங்கில் இருக்கிற பட்சத்தில் வந்து அந்த ரெண்டாவதாக போடப்பட்ட கேஸோடைய நடைமுறைகளை வந்து ப்ரொசீடிங்ஸை வந்து நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ரெஸ் சப்ஜுடைஸ். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் கான்செப்ட் பற்றி வீடியோஸ் பண்ணணும் அதையும் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கூடிய விரைவில் அதுக்கான வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறோம். ஸோ நன்றி மக்களே.